ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டிவிட்டு குளிச்சுவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமா நான் மகன்? இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான். அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா உனக்கு $10? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானா. மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு 1 மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட 1 மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன். நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ளை அப்படின்னானான். ஒரே ஒரு ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு, எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை. இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா? நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியாரை பார்த்தான். சரி, என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு, இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான்.
இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்றைக்கி சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார். யோசித்து பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார். திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினச்சார், ஆண்டவரே உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்னான். பாதிரியார் நிமிந்து பார்த்தார், நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியாரை அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அப்படின்னா இது வரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துலலாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும். ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம், ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான், என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழலையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாகிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட. அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா
வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் மூழ்கிக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பாக்கிட்ட விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு ஒழிஞ்சுதான். ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக சொன்னார், என்னோடய 5 வயசு குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோற்று போகணும், நாம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் குணம் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாவதுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில். தைத்திரிய உபநிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி? பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாகறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது இயற்கை. இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்கிறார், சிங்கம் வேறு நாம் வேறு,
அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான். ஆனால் பிரம்மம் வேறு, நாம் வேறு இல்லை, அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன் அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாததுனால தான் அதை வேறு எங்கேயோ தேடிட்டுருக்கிறான். கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மமாயிடுறான். இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது. நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிகிட்ருக்குறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கிறாங்க. குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லோரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லோரும் பத்திரமாக வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர், ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான். எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே என்றான். ஐயோ, 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான். சரி, நீ இரு, நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான். அவனும் தன்னை விட்டுட்டும் என்றான். 9 தான் வருது. எல்லோரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார். என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆள் 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க. சரி, அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார், வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1, 2, 3 ஆரம்பித்து 9 வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர், நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை, நாம தான் அது. நாம் தான் நம்மளை வேறு எங்கேயோ தேடிகிட்ருக்குறோம். நாம் எங்கேயோ தேடிகிட்ருக்குறோமே, அந்த பிரம்மம் நாம் தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டுருக்குறோம். எப்படி தெரியுமா, ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 10 பேர் முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம். சரி, நாங்கள் கொண்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு 1 ரூபா வீதமாக மொத்தம் 10 ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது. புடி நழுவி போச்சு, கையை விட்டுட்டான். வெள்ளம் அடிச்சிட்டு போயிட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சி போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னானா. ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் பேரில் மக்களுக்கு ரொம்ப மரியாதை. அவ்வளவு நல்லா ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு வந்தார். அவருக்கு வயசாகிட்டுது. அதனால் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார். இதை பாருங்கள், எனக்கு வயசாகிட்டுது, அதனால் இந்த அரச பொறுப்பையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் ராணியை கூப்பிட்டார். வா, நாம் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், காட்டுக்கு போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டார். இந்த செய்தி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மக்கள் உடனே கூட்டம் கூட்டமாக அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மன்னரை போய் பார்க்குறாங்க. அரசே, தாங்கள் வந்து எங்களுக்கு தந்தை மாதிரி, நீங்கள் காட்டுக்கு போயிட்டால் நாங்கள்லாம் இங்கே எப்படி இருக்க முடியும், எங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வர்றீங்க, இது மாதிரியான ஒரு அரசாட்சி இல்லைன்னா மக்கள் வந்து வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வயசாகிட்ட காரணத்தினால இந்த முடிவுக்கு வர வேண்டியிருக்குது அப்படின்னாரா ராஜா. அப்படின்னா நீங்கள் காட்டுக்கு போக வேணாம், நாங்கள் போகிறோம், நாங்கள் அங்கே போய் தவம் பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், கடவுள் வருவார், அவர்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னாங்களாம். அப்படி சொல்லிவிட்டு உடனே எல்லோரும் காட்டுக்கு போனாங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணுறதை பார்த்தார் கடவுள். உடனே புறப்பட்டு வந்தார். எல்லோரும் இப்படி வந்து உட்காந்துருக்கிறீங்களே, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். உடனே மக்கள் எல்லாரும் ஒரு குரலில் சொன்னாங்க, சுவாமி, எங்கள் மன்னன் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக இருக்கணும், அவர் வந்து மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்தோடும் இருந்தால் தான் நாங்கள் அமைதியாக வாழ முடியும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னார் ஆண்டவன். எங்கள் மன்னருக்கு இன்னும் 100 வருஷம் ஆயுளை கொடுங்கோ அப்படின்னாங்க. அவ்வளவு தானே, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவன் போயிட்டார். மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தாங்க. மன்னா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், நீங்கள் 100 வருஷம் வாழ போகிறீங்க அப்படின்னாங்க. இதை கேட்டதும் ராணி ராஜாவை வணங்கி, நான் தவம் செய்ய போகிறேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. உடனே மக்கள் என்ன நினச்சாங்க தெரியுமா,
ஐயோ, நாம் ராஜாவுக்கு மட்டும்தானே நீண்ட ஆயுள் வேணும்னு வரம் வாங்கினோம், ராணிக்கு வாங்கலையே, அதுதான் கோபத்தில் புறப்பட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க. ஆனால் ராணி நினச்சது அது இல்லை. ராணி போய் தவம் பண்ணாங்க, கடவுள் காட்சி கொடுத்தார். இவங்க கேட்குறாங்க, சுவாமி ராஜாவுக்கு மட்டும் 100 வருஷம் ஆயுள்னு வரம் கொடுத்துட்டீங்க, அப்படின்னா குடிமக்களும் 100 வருஷம் இருக்கணும். இப்படிப்பட்ட குடிமக்கள் இல்லைன்னா அப்படிப்பட்ட அரசன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னாங்களாம். ஆண்டவன் பார்த்தார், சரி அவங்களும் 100 வருஷம் வாழ்வாங்க, அது மட்டும் இல்லை நீயும் 100 ஆண்டு காலம் வாழ வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ஆண்டவன் வர்றதும் மறையிறதும் முக்கியமில்லை. இதில் கவனிக்க வேண்டியது ஆள்கிறவனின் விசால மனம், குடிமக்களின் விசால மனம், ஆள்கிறவன் மனைவியினுடைய விசால மனம். இப்படி ஒரு நாடு இருந்துட்டுதுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை நினச்சி பாருங்கள். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க, இதய வாசல் திறந்தே இருக்கணும், இதயத்தின் கதவுகளை மூடாதீங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என்னுடைய இதய வாசல் எப்பவும் திறந்தே தான் இருக்குதுன்னார். எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். டாக்டரே சொல்லிவிட்டார், என்னுடைய இதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு, வால்வு சரியில்லையா அப்படிங்கிறார். ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யலை, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருடம் மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவசரம் அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம் காய்கறி பால் தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை, இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்றை மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, நூல் கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 அவுன்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம்.
இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. ரெண்டு ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம். எனக்கு கூட அப்படி தான் சார் ஆயிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாராம் இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் பட்டுவிட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள். ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னோ, அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யனாகிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனை நான் ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமை வந்துட்டது, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க, அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை, அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார், தப்பாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னான். ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார், பல் சரியில்லை அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம், உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம், என்ன பண்ணால் வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும், அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து அதை நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னுட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக, சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னேன், அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர், தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர், கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா?
இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோட சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்பந்தமாக இல்லையா, மனைவி அன்பா இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன். உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார்.